ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்கு தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல ஆறாவது ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை வந்து பெற்றுட்டாங்க. இதுல அந்த அணியில் அதிகபட்சமா ராபின் உத்தப்பா 67 ரன்களும், நிதிஷ் ராணா 63 ரன்களும், ஆண்ட்ரூ ரசல் 17 பாலில் 49 ரன்களும் வந்து அடிச்சிருந்தாங்க. இதன் மூலமா அந்த அணி வந்து 20 ஓவர் முடியல 218 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின பஞ்சாப் அணி பாத்தீங்க அப்படின்னா 20 ஓவர் முடியல வெறும் 190 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. இதன் மூலமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 28 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த ஆட்டத்துல நடந்த 5 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டத்துல வந்து மொத்தம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து 17 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 6 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்த ஆட்டத்துல மொத்தம் 23 சிக்ஸர்கள் வந்து பதிவாகி இருக்கு. இந்த 23 சிக்ஸர் அடிச்ச காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் வரலாற்றிலே கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல அதிக சிக்ஸர்கள் அடிச்ச போட்டியா இந்த ஆட்டம் வந்து பதிவாகி இருக்கு. இதற்கு முன்னாடி 20 சிக்ஸர்கள் அடிச்சு வந்து சாதனையா இருந்துச்சு. தற்போது 23 சிக்ஸர்கள் அடிச்சது ஒரு புதிய சாதனையா வந்து உருவாகி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, 17வது ஓவர்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் ஆண்ட்ரே ரசல் வந்து கிளீன் போல்ட் ஆயிட்டாரு ஷமி பால்ல. இதனால பஞ்சாப் அணி வீரர்கள் எல்லாமே உற்சாகத்துல இருந்த நிலைமையில அம்பையர் வந்து நோபால் கொடுத்தாங்க. அது எந்த மாதிரியான நோபால் அப்படின்னா, மைதானத்துல ஒரு 30 யார்ட் சர்க்கிள் இருக்கும், அதற்குள்ள வந்து பவர் பிளேல மினிமம் 4 ஃபீல்டர் வந்து நிப்பாட்டணும். ஆனா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து வெறும் 3 ஃபீல்டர்களை மட்டும் தான் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இதை சரியா கவனிச்ச அம்பையர் வந்து ஆண்ட்ரூ ரசலுக்கு அவுட் கொடுக்காம நோபால் கொடுத்து ஃப்ரீ ஹிட் கொடுத்துட்டாங்க. அதன் மூலமா தான் ஆண்ட்ரூ ரசல் பாத்தீங்க அப்படின்னா 17 பால்ல 49 ரன்கள் அடிச்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெறத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் போட்டியை ஒளிபரப்புற ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துல தமிழ் கமெண்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா, ரசல் அர்னால்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு புதுசா. இவர் வந்து இலங்கை தமிழர். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு வெறித்தனமான சிஎஸ்கே ரசிகர். அது மட்டும் இல்லாம அவர் இலங்கை தமிழர் அப்படிங்கிறனால அவரோட பேசுற ஸ்லாங் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இது நிறைய பேர்த்த கலந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 218 ரன்களை வந்து அடிச்சிருக்காங்க. இதன் மூலமா ஐபிஎல் வரலாற்றில் ஈடன் கார்டன் கொல்கத்தா மைதானத்துல அதிக ரன்கள் அடித்தப்பட்ட ஆட்டமா இது வந்து பதிவாகி இருக்கு. ஐந்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றதன் மூலமா இந்த ஐபிஎல் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி சிஎஸ்கே அணி வந்து இரண்டு போட்டியில் விளையாடி இரண்டு போட்டியிலையும் வெற்றி பெற்று முதல் இடத்துல இருந்தாங்க. தற்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 2 போட்டியிலுமே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவங்க வந்து ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே விட அதிகமாக இருக்காங்க. அந்த காரணத்தினால அவங்க வந்து தற்போது முதலிடத்தில் இருக்காங்க. இதில் டெல்லி கேபிட்டல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த 4 அணிகள் மட்டும்தான் 2 ஆட்டத்தில் விளையாடிருக்காங்க. மற்ற 4 அணிகள் ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் விளையாடிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.